ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கல்பா டைம்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசி மார்வல் மற்றும் ஹாலிவுட்லேருந்து நமக்கு ஒரு 5 அப்டேட் வந்திருக்கு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். டிசியோட பேர்ட்ஸ் ஆஃப் ப்ரே அப்படின்ற மூவி வேறு லெவலில் ஷூட்டிங்லாம் முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. கடைசியாக நம்ம பார்த்த அப்டேட் ரீஷூட்ஸ் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த மூவியோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நேற்று நைட்டு தான் இதை கன்ஃபார்ம் பண்ணாங்க. இது வந்து ஃபேக் நியூஸோ இல்லை ரூமரோ கிடையாது, வார்னர் போஸ் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணது தான். ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கும் போதே கூட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிருக்கலாம், வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி மோஸ்ட்லி ஈவினிங் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி தான் நம்பிட்டுருக்கோம். ஸோ சூசைட் ஸ்குவாட் மூவி வந்து பார்த்திங்களா, அந்த மூவியோட ஒரு ஸ்பின் ஆஃப் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இந்த மூவியை. ஸோ இந்த மூவியில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஒரு குரூப் ஆஃப் ஃபீமேல் சூப்பர் ஹீரோஸ் பார்த்திங்கன்னா, பிளாக் மாஸ்க் அப்படின்ற ஒரு வில்லனை எதிர்த்து போராடுறது தான். ஸோ இந்த ஃபீமேல் சூப்பர் ஹீரோஸை யார் கலெக்ட் பண்ணுறாங்க, யார் ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இந்த மூவியோட முக்கியமான ஸ்டோரியாக இருக்கும். எனிவே இன்றைக்கி ஈவினிங் இந்த மூவியோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடும். மேக்ஸிமம் இன்றைக்கே பிரேக் டவுனை போட ட்ரை பண்ணுறேன். அப்டேட் நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிவி சீரீஸ் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நைட் ஆக்சுவலாக இதை பற்றி ஒரு போஸ்ட் போட்டேன், நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க. இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 4 வரப்போகுது. இதை நெட்ஃப்ளிக்ஸ் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத எதுவும் சொல்லலை, பட் இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட 4th சீசனுக்காக ஒரு சின்ன டீசர் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக டீசர் தான், இதில் ஒன்றும் பெருசாக எதுவுமே இல்லை. அந்த டீசர் பார்க்கும் போதே உங்களுக்கு புரியும். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த டீசர் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். சீசன் 3 பார்த்த நிறைய பேருக்கு என்னடா இதில் இப்படி பண்ணிட்டீங்க, அவ்வளோதானா சீசன் 4 வருமா அப்படின்ற ஒரு டவுட் வந்திருக்கும். பட் போஸ்ட் கிரெடிட் சீன் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு ஓகே ஓகே சீசன் 4 வரப்போகுது அப்படின்ற மைண்ட் செட் எல்லாருக்குமே வந்திருக்கும். வெல், ஷார்ட்லி இந்த சீசன் 4 வரப்போகுது. டேட் கன்ஃபார்ம் பண்ணல, என்னோட ஒப்பீனியன் 2020 ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 1, சீசன் 2, சீசன் 3 பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி லிங்க் கேளுங்க, நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். இதை பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எதுவும் ஃபார்வர்ட் மெசேஜ் அமிச்சு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். அப்டேட் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜேம்ஸ் கன் டிசிலேயும் ஒரு மூவி பண்ணுறாரு, மார்வல்லையும் ஒரு மூவி பண்ணுறாரு. இப்போதைக்கு டிசி மூவியை கையில் எடுத்துட்டார், சூசைட் ஸ்குவாடோட அந்த ரீபூட் மூவி. அது ஆக்சுவலாக ரீபூட் தான், இன்னமும் அதை சொல்லாமல் இருக்காங்க. என்னோடய ஒப்பீனியன் அது ரீபூட் தான், வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்போது கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸியோட வால்யூம் 3 ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஈவன் அவரையும் கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவர் ஃபைனலாக சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சூசைட் ஸ்குவாடோட ஃபுல் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 நான் கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சூசைட் ஸ்குவாட் மூவியோட ஷூட்டிங் எடிட்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3 ப்ரொடக்ஷனே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அப்டேட் நம்பர் 4 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்ட் 25 நோ டைம் டு டை, இந்த மூவியோட ஷூட்டிங் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய அப்டேட்ஸ் பார்த்தோம். ஈவன் நடுவில் நிறைய பிரச்சனைகளும் வந்தது. ஃபைனலாக இந்த மூவியோட ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அடுத்து எடிட்டிங் ஒர்க்கில் இறங்க போகிறதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் நைட் பார்த்தீங்கன்னா, நம்ம டேனியல் கிரைக் ஒரு சின்ன பார்ட்டி வச்சுருக்காரு. இந்த ஷூட்டிங்கில் நடித்தவங்க எல்லாருக்கும் ஒரு பார்ட்டி வச்சு பயங்கரமாக பாண்ட் 25 கேக்கெல்லாம் கட் பண்ணி வேறு லெவலில் இருந்தது. இந்த மூவி நம்ம டேனியல் கிரைக்கு கடைசி மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மூவிக்கு வேறு எந்த மூவிலையும் கஷ்டப்படாத அளவுக்கு என்டையர் டீமும் கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம டேனியல் கிரைக்கே பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜுரிஸ் ஏற்பட்டு நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு. கண்டிப்பாக இந்த மூவி வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்கோம். அப்டேட் நம்பர் 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுராசிக் வேர்ல்டோட 3rd பார்ட் மூவிக்கான அப்டேட்ஸ் நம்ம நிறைய பார்த்தோம். ரீசெண்டாக பழைய ஆக்ட்ரஸ்லாம் வந்து திரும்ப ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. 1993 ஜுராசிக் பார்க் ஃபர்ஸ்ட் பார்ட் மூவி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மூவியில் 2 குழந்தைங்க நடிச்சிருப்பாங்க ஒரு முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்க்ரீன் டைம் அவங்களுக்கு தான் அதிகமாக கொடுத்துருப்பாங்க, அவங்கள வச்சு தான் ஸ்டோரியை ரன் பண்ண மாதிரியே இருக்கும். அரியானா ரிச்சர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு லெக்ஸ் அப்படின்ற கேரக்டர்லையும், ஜோசப் மெசாலோ அப்படின்ற ஒரு பையன் டிம் அப்படின்ற கேரக்டர்லையும் நடிச்சிருப்பாங்க. அவங்களாம் இப்போ பெருசாக இருப்பாங்க, அந்த டைமில் நான் சொல்கிறேன் அப்போலாம் வந்து குட்டி பசங்க தானே. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த ஜுராசிக் வேர்ல்டோட 3rd பார்ட் மூவியில் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணிவிடுவாங்க, சும்மா ரெக்வஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கண்டிப்பாக பழைய ஆக்ட்ரஸை வச்சு தான் இந்த மூவியை ரன் பண்ணணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டார் நம்ம கோலின் ட்ரெவரோ. ஸோ ஷார்ட்லி இந்த 2 குழந்தைங்களும் இதில் ஜாயின் பண்ணிவிடுவாங்க. இப்போ அவங்க குழந்தைங்க கிடையாது, அவங்க டீனேஜ் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஹாவர்ட் மற்றும் கிறிஸ் ப்ராட்டோ இந்த மூவியில் இருந்தாங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு கேஸ்டட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சாம், லாரா, ஜெஃப் இவங்க எல்லாருமே அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆகி உள்ள கேஸ்ட் லிஸ்ட்டில் சேர்ந்துருக்காங்க. ஸோ ஷார்ட்லி இந்த மூவியோட ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க.
பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய ஆளுங்கெல்லாம் போட்டு பட்டையை கலப்புறாங்க. ஜிரோசிக் வால் 3க்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஃபைனலாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், கால் ஆஃப் டியூட்டி மொபைல் கேம் இன்றைக்கி லான்ச் பண்ணிட்டாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அக்டோபர் 1ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறதா கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிட்டாங்க. நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு வேளை நீங்கள் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா டவுன்லோட் பண்ணி விளையாடுங்க. தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ குட் டே.